வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தமிழகத்தில் புதியதாக 11 புதிய இண்டஸ்ட்ரியல் பார்க் மற்றும் ஃபுட் பார்க் வரப்போகுது. அது எந்த மாவட்டங்களில் வரப்போகுது மற்றும் இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தமிழகத்தில் இப்போ வரவிருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் முழுவதையுமே யார் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னா, தமிழக அரசினுடைய நோடல் ஏஜென்சியான சிப்காட் அப்படிங்கிறவங்க தான் ஏற்படுத்த போகிறாங்க. சிப்காட் அப்படிங்கிறதுனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இதனுடைய ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம சிப்காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 21 இடங்களில், அதாவது 21 இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது. அதே போல் 7 இடங்களில் செஸ் இருக்குது. செஸ்ன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம், அதுதான் நம்ம ஷார்ட்டாக செஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 21 இண்டஸ்ட்ரியல் பார்க் பிளஸ் 7 இடங்களில் செஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 12 மாவட்டங்களில் உள்ள 32,004 ஏக்கர்ஸ் லேண்டில் தான் இந்த செஸ்ஸும் சரி இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் அமைஞ்சிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் நம்மளுடைய தமிழகத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தினுடைய ரெவென்யூ, அதாவது தமிழகத்தினுடைய வருவாய் அதிக அளவில் கிடைக்கும். முதலாவது காரணம் சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இரண்டாவது முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தில் எக்கச்சக்கமான எண்ணற்ற படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இதன் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டினுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல, அதாவது மொத்தத்தில் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 இடங்களில் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை நம்மளுடைய சிப்காட் வந்து உருவாக்க போகிறாங்க. எவ்வளவு ஏரியா லேண்டில் அவங்க உருவாக்க போகிறாங்கன்னா, சுமார் 13,500 ஏக்கர் லேண்டில் தான் இந்த திட்டத்தை அவங்க உருவாக்க போகிறாங்க. அதே போல் இந்த இடங்களில் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்னால் என்னென்னா, தரமான சாலைகள், எலக்ட்ரிசிட்டி, அதே போல் திருமின் விளக்குகள், மழைநீர் வடிவதற்கான கால்வாய் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையுமே அமைக்க போகிறாங்க நம்மளுடைய சிப்காட். இதற்காக மட்டுமே சுமார் 3,300 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்காங்க. வெறும் இந்த சிவில் ஒர்க் பண்ணுவதற்கு மட்டுமே 3,300 கோடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடங்களில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி மற்றும் செக்டர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், இது போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் வரப்போகுது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், ரப்பர், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் போன்ற செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே அவர்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இது போன்ற இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ இதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதன் மூலமாக சுமார் 2 லட்சத்திற்கு மேலதாக வேலைவாய்ப்புகள், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சி போன்ற 8 மாவட்டங்களில் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்க. ஸோ இந்த 8 மாவட்டங்களில் 11 இடங்களில் இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுபோல் ஃபுட் பார்க் பொறுத்த வரைக்கும் அது மானாமதுரை, திண்டிவனம், நாகப்பட்டினம், தேனி மற்றும் தூத்துக்குடி போன்ற இடங்களில் ஃபுட் பார்க்கும் வரப்போகுதுங்க. இப்போ இது எல்லாத்தினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 11 இடங்களில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்க்கினுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னா, இதற்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 13,500 ஏக்கர் நிலத்தை கையப்படுத்த வேண்டும். அதனுடைய நிலம் கையப்படுத்துதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க, அதாவது கையப்படுத்தி முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில நில உரிமையாளர்களுக்கான இழப்பீடு தொகையும் நம்மளுடைய சிப்காட் நிறுவனம் வழங்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக நம்மளுடைய மாநில அரசாங்கத்தினுடைய இஏஏ அத்தாரிட்டி, அதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, இதற்கான என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை வந்து கொடுக்க வேண்டும். ஒன்ஸ் இதற்கான கிளியரன்ஸ் நமக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிப்காட் இதற்கான சிவில் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ரோடு, லைட், எலக்ட்ரிசிட்டி போன்ற பேசிக்கான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே இந்த இடங்கள்லாம் அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். அதே போல் இப்போது ஃபுட் பார்க்கினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி அதற்கான அதிகாரிகள் எல்லாமே, இதற்கான ஒர்க் ஆர்டர் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு, அதாவது சாலைகள், லைட்டு, எலக்ட்ரிசிட்டி போன்ற பல்வேறு விதமான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்கான ஒர்க் ஆர்டர் எல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்திற்கான ப்ராஜெக்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, மணப்பாறை அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான பணிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் திண்டிவனத்தில் வர இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பார்க் இருக்கு இல்லையா,
அதுலேயும் அதற்கான காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கூடிய விரைவில் இதற்கான பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னொரு 2-3 வருடங்களுக்குள்ளதாக இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுடைய தமிழகத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.